எல்லாரும் என்னென்னமோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தியலா? ஸ்ரீமதி எப்படி விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தனியாக உண்மையிலே அவங்க அதே மாதிரி ஒரு பொம்மையை அந்த வெயிட்டுக்கு ஏற்றாப்புல ஏற்பாடு பண்ணி மேலேருந்து கீழே போட்டு பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற அக்கறை எல்லாருக்குமே இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம ஒசரம் ஒரு 6 அடி, என் கையில் இருக்குது இட்லி தட்டு, அதிகபட்சம் போனால் என்ன ஒரு 300-400 கிராம் இருக்கும். இதுதான் இந்த இட்லி தட்டோட வெயிட். இப்போ 6 அடியிலேருந்து இந்த தட்டை நம்ம கீழே போடலாமா? இதுக்கே இவ்வளோ சத்தம் வருது. ஹாஸ்டலே அமைதியாக இருக்கிறப்போ அந்த பொண்ணு என்ன ஒரு 55-60 கிலோ இருக்குமா? என்ன சத்தம் வந்திருக்கும்! ஒருத்தர் கூட எட்டி பார்த்துருக்க மாட்டாங்க, ஒருத்தர் கூட அந்த சவுண்டு கேட்டிருக்காது. ஆனால் எங்கேயோ வாட்ச்மேன் பக்கத்தில் தம்மடிக்க இம்மடிக்க போயிருந்தாலும் கூட இந்த சவுண்டு கேட்டால் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கவங்க கூட முடிச்சிருவானே. இதை விடுங்க, இன்னொரு விஷயம் வேறு இருக்குது. ஸ்ரீமதியோட பணத்தை மட்டும் இப்போ புதைக்க போகிறதில்ல, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, உண்மையிலே அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து இப்போ புதைக்க போகிறோம். அப்படின்னு நான் சொல்லலை, பிள்ளைய பறி கொடுத்து நிற்கிதே ஒரு அம்மா, அந்த அம்மா ஃபோனில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கு. அந்த அம்மா மனசில் இருக்கிறத சொல்லி, ஏன்னா பிள்ளைய பறி கொடுத்தவங்களோட வேதனை என்ன அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏமா நீங்கள் போகலை, ஏன்னா உங்களை கூப்பிட்ருக்காங்க இல்லை, நீங்கள் கண்டிப்பாக போகணும் இல்லை, அந்த நீங்கள் தானே கேட்டீங்க முதல்ல அந்த 2வது தடவை அந்த கூராய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நீங்கள் மட்டும் எங்கேயோ போய் உட்காந்துட்டீங்க, ஏன் வரல அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயா நாங்கள் எங்கள் சைடில் ஒரு டாக்டரை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம், அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, எங்களால் அப்படி கொண்டு வர்றதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. மறு கூராய்வு நடந்துருச்சு. இப்போ நான் தெரியாமல் கேட்குற ஒரு பிள்ளைய எத்தனை தடவை தான் செத்ததுக்கப்புறமா அறுத்தறுத்து பார்ப்பீங்க? நமக்கே மனசாச்சு இல்லையா, பிள்ளைய பார்த்தவங்க வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கையில், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, இதுக்கு சட்டத்திலேயே இடம் கிடையாது. இல்லை அப்படின்னா நம்ம இருக்கிற துணைக்கு போய் தான், இப்போ அவங்க முடிச்சுட்டாங்க, கொண்டாந்து கொடுப்பாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டியதோட வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இதில் ஆனால் இப்போ இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வியை மட்டும் கேட்டது, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி, இவ்வளோ தூரம் அதாவது இந்த பொம்மையெல்லாம் போட்டு இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி பொம்மை என்னென்ன பொம்மையை வச்சு விளையாடுறது, நீங்கள் என்ன குழந்த பிள்ளைகளா அப்படின்ற ஒரு கேள்வியும் வெளியில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. இன்னும் சில பேர் கேட்குறாங்க, ஏப்பா இவ்வளோ பொண்ணியிலே அதே மாதிரியான பண்ண சொன்னே ஸ்கூல் யூனிஃபார்ம் இங்கேப்பான்னு கேட்குறாங்க. அந்த பொம்மைக்கு யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் கீழே விழுக வைக்கலன்னா அப்படி என்ன ஒரு அர்த்தம் இருக்குது? அதை விட இந்த பொம்மைக்கு கீழே விழுந்தால் எலும்பு முறியுமா, கை முறியுமா, ரத்தம் வருமா, அந்த பொம்மை பேசுமா, அழுகுமா? அதை பல பேர் உணர்ச்சி வசப்பட்டு கேட்குறாங்க, நல்லா தெரிஞ்சவங்க. இதெல்லாம் வந்து ஒரு மெத்தட். அதில் இன்னும் ஒரு விஷயம் தாண்டி இப்போ என்ன கேட்குறேன்னா, அப்போ அந்த புள்ள 3வது மாடியிலேருந்தா குதிச்சிச்சு அப்படின்ற ஒரு முடிவோடு தான் நீங்கள் இருக்கீ அப்படி தானே? நல்லா தெரிஞ்சவங்க, இதெல்லாம் ஒரு மெத்தட், கிரைம் சீனோட ஹேண்டில் பண்ணுற ஒரு மெத்தட். அவங்க சொன்ன அந்த விதத்துலேருந்து அவங்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி பணத்தை போட்டு தான், அதை ஐ மீன் அந்த மேனிக்யூனை வச்சு தான் அவங்க அதே மாதிரி வெயிட்டு எடை என்ன ஏது அப்படின்றத கேட்பாங்க. ஆனால் பொம்மைக்கும் உயிருள்ள மனுஷனுக்கும் நிறையா வித்தியாசம் உண்டு. பொம்மை போட்ட மேனிக்கு விழுகும், ஆனால் மனுஷன் அப்படி இல்லை. சுயநினைவோடு விழுந்தான் அப்படின்னா எப்படி விழுவான், எப்படி கை கால் அசைப்பா, என்ன ஏது அவனுக்கே தெரியாது. அப்படி இருக்க பட்சத்தில் இதை வச்சு ஒரு அனுமானத்துக்கு வரலாம். அப்புறம் ஏகப்பட்ட பேர் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, ஏன் அந்த ஸ்கூல் பிள்ளைங்க, அந்த தோழிகள், ஹாஸ்டலில் இருக்கவங்களும் சரி ஸ்கூலில் படித்தவங்களும் சரி, யாரையுமே எதுவுமே இதுவரை ஏன் கேட்கல? உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு 90% ஓரளவு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஒரு சாதாரண மனுஷனுக்கு அந்த கேள்வி உள்ளுக்குள்ளே வரும்ல, ஏன் இப்படி நடந்தது, எதுக்கு நடந்தது? இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் கூட இருக்கிறவங்கள்ட்ட கண்டிப்பாக ஷேர் ஆகியிருக்கும். ஒருவேளை அந்த புள்ள ஷேர் பண்ணலைன்னாலும் ஏதோ ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு ஓரளவாது தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த கட்டத்துக்கு அவங்க போவாங்க. அந்த கட்டம் போகிற வரை நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணால் ஒழிய
வேற வழியே கிடையாது, நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா இதை வந்து கேட்பாங்க, கேட்காம இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த அம்மா சொன்ன மாதிரி வச்சிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உண்மையிலே எல்லாரும் அந்த பிள்ளைய எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்க பிள்ளைய இப்போ நினச்சிட்டாங்க. பல பேருக்கு அந்த இருக்கு, பார்த்துக்கங்க, வேற எதுவும் இல்லை. கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொண்டு வந்துடுங்க, வேற எதுவும் சொல்ல விரும்பலை.